கேக் வெட்டின போட்டோஸ்லாம் இருக்கு, பாக்குறியா? ஓ ம், இந்தா பாரு. நீ கேக்க ஜூம் பண்ணி பாக்குற. லால்டா நீ. சரி நான் கடை கிளம்புறேன், நீ போய் பேசுப்போ. இனி என்னத்தை பேசுறது? அப்படிலாம் பேசுற மூடு போயிடுச்சு, கொஞ்ச நேரத்துக்கு வராது. ஏன் நீ ரொம்ப நாள் அதை பின்றிய போல, டெவலப் ஆகவே இல்லையே. டேய் அது வேறடா, அதை முடிச்சிட்டேன். இது சின்ன கூட. நீ உள்ளதானே இருந்த, வெளியிருந்து வர? இல்லக்கா, வெளியே காய்கறிக்காரர் போனாரு, அதான் போனேன். எதுக்கு காய் வாங்கவா? நீ எப்ப காய் வாங்க ஆரம்பிச்ச? அது மாங்கா இருக்கான்னு பார்க்க போனேன், ஆனா இல்லக்கா. மாங்காவா? எதுக்கு? இவங்களுக்கு குடுக்கதான். நீ மாங்கா கேட்டியா? இல்ல, இந்த மாதிரி நேரத்துல மாங்கா சாப்பிடணும் போல இருக்கும்னு சொல்லுவாள், அதனாலதான். இல்ல, எனக்கு மாங்கா சாப்பிடணும் போலலாம் இல்ல. நீங்க அதுக்கா போனீங்க? எல்லாருக்கும் அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லனா இனிமேதான் அதெல்லாம் ஆரம்பிக்குமோ? ஆனாலும் நீங்க மாங்கா வாங்குறதுக்கு ஓடி இருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க மூணு பேரும் சேர்ந்தாதான் ஜாலியா இருக்குது, யாராவது ஒருத்தர் இல்லைன்னாலும் போர் அடிக்குது. ஆமாம்ல, நீ இல்லாம சுத்தமா நல்லாவே இல்ல. நானும் மீனாவும் உன்னை பத்தி டெய்லி பேசுவோம் தெரியுமா? நேத்து உங்க பிறந்த நாளா இருக்க போய் வந்தீய, இல்லைன்னா அங்கே இருந்திருப்பீல. டே அப்படிலாம் நான் விட்டுருவேனா? இன்னும் ரெண்டு நாள் பார்த்துட்டு நீ வரலனா நானே போன் பண்ணி வர சொல்லியிருப்பேன், இல்ல நேர்ல வந்து கூட்டிட்டு வந்துடலான்னு இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. அம்மா, உங்க பர்த்டேக்கு கதிர் என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? அவங்களா? அது ஆமா, என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? தனியா சிரிக்கிற? அப்படி சிரிக்கிற அளவுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தான்? கிஃப்டா? அப்படி எதுவும் கொடுக்கலக்கா. ஒண்ணு கூட கொடுக்கலையா? இல்ல. எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வர முதல் பிறந்த நாள் ஒண்ணுமே கொடுக்கலையா? நைட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க, அதை வச்சு என்னங்க பண்றது? எப்படி கலப்பி விடுற பாத்தியா? சரி, உங்க பிறந்த நாளைக்கு ஜீவான் என்ன கொடுத்துச்சு? அதை ஏன்டா கேக்குற? அவன் தான் என் பிறந்த நாளையே மறந்துட்டானே. முல்ல சொல்லிதானே அவனுக்கே தெரியும். அப்புறம் எங்க கதிர் அண்ணன் மட்டும் ஏன் கோர்த்து விடுறிய? எங்க அண்ணன் ஒண்ணும் மறக்கல. அவரும் மறந்துட்டாரு, ஈவினிங் கேக் கட் பண்றப்போ வரவே இல்லையே. அதான் ராத்திரி வாழ்த்து சொல்லிருக்கால. அது நீங்க நைட் சொல்லிருப்பீங்க, அவர் சொல்லிருப்பாரு. அவரும் ஜீவா மாதிரியே மறந்திருப்பாரு, அதான் கிஃப்ட் கொடுக்கல. பாப்பா, அப்படி சொல்றதுல அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருடா. அதானே, கிடையவே கிடையாது. கதிர் அண்ணன் இவங்க பிறந்தனால மறக்கவே இல்லை. நேத்து உங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலான்னு கடையில பெரிய ஆராய்ச்சி நடந்துச்சுன்றேன். டே
என்னடா சொல்ற, நிஜமாவா? ஆமா அண்ணி, என்கிட்ட சரவணன்ட்ட குமரச மாமான்ட்ட எல்லாத்திலையும் கேட்டுச்சு பொண்ணுங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தா பிடிக்கும்னு. ஆனா நாங்க சொன்னது ஒண்ணுமே அண்ணனுக்கு பிடிக்கல. அண்ணனா ஒண்ணு முடிவு பண்ணி வாங்கிட்டு வந்துருச்சு. ஏண்டா நிஜமாவே கிஃப்ட் வாங்கினா? அட ஆமா அண்ணி, நான் தான் கடையில நேத்து கூட இருந்தேனே. ஆமாமா, இவன் நேத்து கடைக்கு போனா. டே கண்ணா, நீ சும்மா உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணாத. அவங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல, நீ சும்மா தான் சொல்ற. அட நம்புங்க அண்ணி, வாங்கிட்டு கடைக்குள்ள வந்ததை நான் பார்த்தனே. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா குமரசம் மாமா கிட்ட கேட்டு பாருங்க. நீ ஏன் குமரசம் மாமா கிட்ட கேட்கணும் முல்ல? அவன் என்ன கிஃப்ட் வாங்கினானு அவன் கிட்டயே கேட்டு. அப்பாடி, எப்படி பல்ப் எரியுது பாருங்களேன். கதிரண்ண கோர்த்து எல்லாம் பாத்திய, எங்க அண்ணன் சிக்கல பாத்தீங்களா? ஏங்க இந்த ஜீவா மட்டும் ஏங்க இப்படி இருக்கான்? அவனை மட்டும் ஏன் அப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? பாரு, இப்ப மட்டும் ஏன் வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்க வர, மத்த நேரம்லாம் அவன் என் புருஷன், நீங்க வெறும் அண்ணிதானு சொல்லுவ. அடுத்த விக்கெட்டும் போச்சு, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அண்ணி, இன்னைக்கு கதிரண்ண வந்ததும் அந்த கிஃப்ட் எங்கன்னு கேட்டு என்ன கிஃப்ட்னு என்கிட்ட சொல்லுங்க, சரியா? சொல்றேன். நான் உள்ள போவா? சரி, போய் ரெஸ்ட் எடு. குட்டியண்ணி, வாங்கின தொப்பி எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. போடா, ஓவரா தான் பண்ணிக்கிட்டேன். ஏய் பாத்து மெதுவா. ஏண்டா நீ வேற முல்ல, நீ இல்லாம கதிர் நல்லாவே இல்ல. அவன் சரியா சாப்பிடல, தூங்கல, பாவம். ஆமா நீ ரூம்ல கூட தூங்கல, அண்ணன் ஏன் கூட தான் வந்து படுத்துருந்துச்சு. ஒரு மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருந்தான். ஆளு வெளிப்படையா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற அண்ணி தவிர உன் மேல உயிரா இருக்கான். அவன் இப்படி எல்லாம் விட்டுட்டு போகாத இனிமே, சரியா? நாங்க மட்டும் என்ன சந்தோஷமா இருந்தோம். அப்புறம் ஏன் போன நீ? அது போன. இனிமே எங்கேயும் போக வேண்டாம். மீனா மாதிரியே நீயும் ஒரு குழந்தைய பத்தி என்கிட்ட கொடுக்கற வழியை பாரு. நான் ரெண்டு குழந்தைய வளர்ப்பேன்ல. சரிக்கா. சொல்லுங்கண்ணா, இப்ப கொடுத்து விட்டுறேண்ண. யாரு? காசி கடையா? ஆமாடா. நான் பாட்டுக்கு சரக்கு டெலிவரி பண்ண போயிட்டு இருந்தேன், எண்ணையும் கூட்டிட்டு வந்துட்ட பாத்தியா? இல்லை, சாப்பிட்றதுக்கு என்ன ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா? அதுல ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. ரெண்டு பேரும் இங்க சாப்பிட வந்துட்டா கடையில் ஆள் வேணாமா? அட இருற. ஆமாம், நம்ம ரெண்டு பேரும் டெய்லி சாப்பிட சேர்ந்து வர மாட்டோமே. இன்றைக்கி என்ன பிடிவாதமாக கூட்டிகிட்டு வந்துட்டேன்? அது காலையில் நீ உள்ளோட பேச போகும்போது விஷயம் தெரியாமல் நான் பாட்டுக்கு எடுத்து விட்டேன், அது சரி ஒன்றும் இல்லை. என்னடா அவன் என்ன என்னையோட ஃபாரினுக்கு கிளம்பி போக போகிறாளா இல்லை நான் போகிறேண்ணா? ரெண்டு பேரும் ஃபாரின் போகல, ஆனால் உனக்கு தோணும் போது நீ பேசினாதே, இல்லைன்னா பேசாமல் விட்டுருக்கே. ஓ, பேசலாம் பேசலாம், என்னத்தை பெருசாக பேசிட போகிறோம். ஆமாம், நான் அத்த மாதிரி அப்படியே திரும்ப போய் உன் கூட்டுக்குள்ளே உட்காந்துக்குவேன், வாயை திறந்து பேச ஒரு மாதம் ஆனாலும் ஆகும். அதனால் இன்னைக்கு நினச்சதை இன்னைக்கே பேசி முடிச்சிரு. ஆனால் அண்ணா, இது ஒரு பெரிய திட்டம் மாதிரி பேசிகிட்டு இருக்க பார்த்தியா நீ? இருடா, நாம் இப்போ சாப்பிட உட்காருவோம், முல்லையை பரிமாற சொல்லுவோம். ஆ, நான் ரெண்டு இட்லியோட எந்திரிச்சிட்றேன்.
நீ அப்படியே கேஷுவலா பேசிக்கிட்டே இரு. ஏன் இதுக்கு ஒரு பிளானை போட்டுக்கிட்டு சொந்த பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதுக்கே இப்படி ஒரு பிளானை போட்டு கொடுக்குறேன்னு யோசிக்கிறியா? என்ன பண்றது, சில நேரம் அப்படிலாம் செய்ய வேண்டியிருக்கு. டேய் என்னடா, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கிய, இப்ப கடையில யார் இருக்கா? கேக்குறாங்கல்ல சொல்லு. அண்ணன் இருக்கு, மாமா இருக்காரு. நாங்க இப்ப போயிருவோம். நீ கடைக்கு டிஃபன் கொண்டு போக சரவண அண்ணன் கூப்பிடலான்னு போன் எடுக்க வந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. நாங்க இப்ப சாப்பிட்டு போயிருவோம். நீ சரி, இட்லி எடுத்து வைக்கவா. என்னடா முழிக்கிறீங்க ரெண்டு பேரும்? டெலிவரி போன் பேசு. ஏன் ஹலோ? தெரியல, காலையில இருந்து பேசணும் துடிக்கிறேன். என்னடா இது, அவளை ரூம்குள்ள கூட்டிட்டு போய் பேச சொல்லுடா, இதெல்லாம் ஒரு விஷயமா? இல்ல, நீ ரூம்குள்ள ஓனா பேச மாட்டான், ஒடியாந்துருவான். இட்லிய முள்ளைய விட்டு பரிமாற சொல்லுங்க. ஏண்டா நீ எப்பட இப்படி இறங்கின அண்ணி? சரி சரி, கைய கழுவிட்டு உட்காருங்க, நான் முள்ளைய வர சொல்றேன். நான் அப்படியே கோயிலுக்கு கிளம்புறேன், சரியா? நான் கடைக்கு கிளம்புறேன். இல்லை அதை விடுறா, அண்ணிக்கிட்ட முள்ளைய பரிமாற சொல்லி சொல்லிட்டேன்டா, வா வாடா. ஏன்னு பொருடா வந்துருவா. ஏன்னு நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்திருக்கீங்க, ஒரு குரல் கொடுக்க கூடாதா? சரி இருங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஏய் ஏய் இரு. முள்ளே எங்க? இங்க தான் இருக்கா. ஏ முள்ளே வர சொல்லு. முள்ளே எதுக்கு? முள்ளே வந்து டிஃபனை வைக்க சொல்லு. ஏ நான் வச்சா சாப்பிட மாட்டீங்களா? நே பரவாயில்ல, வைக்க சொல்லு. இல்ல நீ போய் முள்ளைய வர சொல்லு. நீ ஏன் குனிஞ்சு நிமிந்து எடுத்து வச்சுக்கிட்டே? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. ஏதாவது வேலை செய்ய சொல்லி சொல்லும் போதெல்லாம் செய்யாத, ஆனா இப்ப மட்டும் வந்து வந்து செய்ய. புரிஞ்சுக்கோடி. என்ன புரிஞ்சுக்கணும்? நான் இப்ப வேலை செய்யல, நீ சொல்லி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிருக்கேன். நான் ஜீவா சண்டை போடாம முள்ளைய வர சொல்லு, போ. என்ன? ஒழுங்கா பேசு. புரியுத? வாங்க. ஏங்க என்னங்க வேலை இருக்குங்க? இங்கே இருங்க, இட்லிய நீங்க கொடுத்தாதான் உங்க அவங்க சாப்பிடுவாங்களாம்.
இல்லங்க. ஏங்க என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க, பரிமாறுங்க. இது பாருங்க, நான் சும்மா தட்டை எடுத்து தான் வைக்கிறேன், உங்க அவங்க தான் பரிமாறுவாங்க. அச்சோ மானம் போது. ஆ எனக்கு ரெண்டு இட்லி போதும்பா. அட அண்ண சாப்பிடுண்ண நீ. இல்லடா கடையில் வடை சாப்பிடும்ல. போதும், நீ நல்லா சாப்பிடு. ஓ அவனுக்கு நிறைய வைப்பா. போதும் சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சட்னி வைக்கவா? முல்லை சுத்தம். மீனா நீ போய் வர. சாப்பிடுங்க. ஏங்க நல்லா சாப்பிடுங்க. மாமா நீங்க சாப்பிடுங்க மாமா. முல்லை ஏங்க, உங்க அத்தைக்கு நீங்க தான் வேணுமா? உங்களுக்கு தான் உங்க மருந்தெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா? நீங்க போங்க. மருந்து தானே, 10 நிமிஷம் கழிச்சு முள்ள வந்து குடுக்குன்னு சொல்லேன். இல்ல மாமா நான் போய் குடுத்துட்டு வந்துடுறேன். அட இருப்பா. முல்லை இங்க கொஞ்சம் வாமா. அத்தை இதோ வர. அத்தை உங்க அம்மாவுக்கு அவங்க யாரையாவது கூப்பிட்டா உடனே அவங்க முன்னாடி வந்து நிக்கணும். போங்க. பரவாயில்லங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சாப்பிடுங்க வந்துடுறேன். சுத்தம் ஏன்ன அது எப்படி? ரெண்டு இட்லி உனக்கு போதும். ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி கடையில வடை சாப்பிட்டுட்ட. என்ன பிளான்? ஏன்ன ஏங்க இட்லி வைங்க சாப்பிடுங்க. கதிரு முள்ள இப்ப வந்துடும், பேசிரு. மாத்திரை கொடுத்து கஷாயம் கொடுத்து தண்ணி கொடுத்து வாயை தொடச்சு விட்டு இப்போதைக்கு முள்ள வர வாய்ப்பே இல்லை. ஏன் கையால் தான் ரெண்டு பேரும் இன்னைக்கு இட்லி சாப்பிடணும்னு இருக்கு. சாப்பிடுங்க. எங்க இந்த ரூம்குள்ளெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற பழக்கமே இல்லையா? என்னைய கேட்டீங்க? உங்களை தான் பேசிக்குவோம். பேசல. காலையில இவன் முள்ளகிட்ட பேச போயிருக்கான். விஷயம் தெரியாம நான் மட்டும் கடைக்கு கூட்டு போயிட்டேன். ஓ அதனால்தான் இந்த ஏற்பாடா?
என்ன உனக்கு வேற வேலையே இல்லையா? அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஏன் ஜீவா, இப்ப விட்டா இவங்க ரெண்டு பேரும் என்னமோ அடுத்த வருஷம் தான் மீட் பண்ற மாதிரி ஏன் ஜீவா ஃபீல் பண்ற? அத சொல்லுங்க. நல்லா இங்க பாருண, நல்லா பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். பிளான போடுறாங்களா?